பார்க்க வந்த பெல்ஜியம் நாட்டு பெண்ணும் டூரிஸ்ட் கைடும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட சம்பவம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கர்நாடக மாநிலம் ஹம்பி பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தராஜு. இவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் கர்நாடகாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு ஊரை சுற்றி காட்டும் டூரிஸ்ட் கைட் பணியையும் செய்து வந்தார். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த ஆனந்தராஜு கடந்த 2019 காமிலி என்ற பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பெண்ணை சந்திக்க நேர்ந்தது. எப்படி என்றால், அன்றைய தினம் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த காமிலி என்ற பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் கர்நாடகாவுக்கு வருகை தந்தனர். அவர்கள் ஊரை சுற்றி பார்க்க ஆனந்தராஜு தான் டூரிஸ்ட் கைடாக இருந்தார். அந்த சமயத்தில் அவர்கள் ஊரை சுற்றி பார்ப்பதற்கு ஆனந்தராஜு பெரிதும் உதவியாக இருந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆனந்தராஜுவின் நேர்மை மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றால் அந்த வெளிநாட்டவர்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டனர். இத்தகைய சூழலில் தனது நாட்டுக்கு திரும்பிய பிறகு காமிலி சமூக வலைதளங்கள் மூலம் ஆனந்தராஜுவுடன் தொடர்ந்து பேசி வந்தார். நாளடைவில் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் ஆனந்தராஜுவும் காமிலியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த போதுதான் கொரோனா தொற்று பரவ தொடங்கியது. உலகின் பல்வேறு நாடுகளில் லாக்டவுன் போடப்பட்டது. இதையடுத்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் கடந்த நவம்பர் 25 கம்பியில் உள்ள விருபாசா கோவிலில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். கர்நாடகாவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் பெல்ஜியம் நாட்டு பெண்ணை கரம் பிடித்த சம்பவம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் கலத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.